அதிசார குரு பயிற்சி 2020. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் அதிசார குரு பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதிசாரம் ஒரு கிரகத்தின் சாதாரண நகர்வை விட அதிவேகமாக நகர்வதற்கு அதிசாரம் என்று பெயர். இயல்பை விட குறைவான வேகத்தில் நகர்வதற்கு வக்ரம் என்று பெயர். பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியில் 1 ஆண்டு சஞ்சரிப்பது வழக்கம். ஆனால் அதனிடையே குருவின் வேகம் அதிகரித்தது, அதற்கு முன்னுள்ள ராசிக்கு செல்வது, தற்போது தனுசு ராசியில் உள்ள குரு மகர ராசிக்கு செல்வது அதிசார குரு பெயர்ச்சி என்று கூறப்படுகிறது. குரு பகவான் கடந்த ஆண்டு 2019 நவம்பர் 4 விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியானார். இவர் மார்ச் 29 அதிசாரம் அடைந்து மகர ராசிக்கு செல்ல உள்ளார். இங்கு குரு பகவான் 92 இருப்பார். அதாவது ஜூன் 29 வரை மகரத்தில் வாசிப்பார். அதன் பின்னர் மே 14 ஜூன் 29 வரை குரு வக்ரகதி அடைந்து மீண்டும் தன் இயல்பான நிலைக்கு திரும்ப வேகத்தை குறைத்து தனுசு ராசி அடைவார். திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம். உலகமே பெரும் பிரச்சனையில் சிக்கியிருக்கும் இந்த காலகட்டத்தில் குருவின் இந்த அதிசார பயிற்சி ஜோதிட ரீதியாக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களில் குரு பூரணமான சுப கிரகமாவார். மற்ற கிரகங்கள் தாங்கள் இருக்கும் இடத்துக்கு ஏற்ப பலன்களை தருவார்கள். ஆனால் குருவோ தான் இருக்கும் இடத்துக்கு உரிய பலன்களை விடவும் தான் பார்க்கும் இடத்துக்கு உரிய பலன்களை அதிகமாக தருவார். அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 29 விருச்சிக ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடாகிய தனுசு ராசிக்கு பிரவேசித்த குரு பகவான் தற்போது 28/3/2020 முதல் 6/7/2020 வரை மகர ராசியில் அதிசாரமாகியும் வக்ரமாகியும் சஞ்சரிக்கவுள்ளார். குருவின் நற்பார்வை பெற்று உலகம் மீண்டும் இயல்புக்கு திரும்பும் காலகட்டமாக இது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தன்னுடைய 5, 7, 9 பார்வைகளால் ரிஷபம், கடகம், கன்னி ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். இதன் அடிப்படையில் பலன்கள் உள்ளன. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். எனவேதான் குரு பார்க்க கோடி நன்மைகள். தற்போது தனுசு ராசியில் இருக்கும் குரு தனது பொன்னான பார்வையால் மேஷம், மிதுனம், சிம்மம் ராசிகளை பார்க்கிறார். குரு பகவான் அதிசாரமாக தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு செல்கிறார். அங்கிருந்து குரு பகவான் ரிஷபம், கடகம், கன்னி ராசிகளின் மீது பார்வையை வீசப் போகிறார். குருவின் சஞ்சாரம் பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலனடைய போகும் ராசிகள் என்று பார்க்கலாம். குருவிற்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. இந்த பார்வைகளால் அந்த ராசிகள் சிறப்பான பலன்களை அடைவதோடு ஒவ்வொரு ராசிக்கும் அமையும் வீடுகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். குருவின் பார்வையால் சிலருக்கு ஆரோக்கியம் கூடும், ஆயுள் அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும், பணவரவும் அதிகமாக கிடைக்கும். குரு பகவான் மகரம் ராசியிலிருந்து 5 பார்வையாக ரிஷபம் ராசியையும், 7 பார்வையாக கடகம் ராசியையும், 9 பார்வையாக கன்னி ராசியையும் பார்க்கிறார். அதிசார குரு பயிற்சி மற்றும் குருவின் பார்வையால் 100க்கு 100 பலனடைய போகும் ராசிக்காரர்கள் யார் என்று பார்க்கலாம். மிதுன ராசி நேர்களே, அதிசார குரு பயிற்சியால் குரு பகவான் உங்க ராசிக்கு 8 வீடான மறைவு ஸ்தானத்திலிருந்து உங்க ராசிக்கு விரயஸ்தானம் 2 மற்றும் 4 வீடுகளை பார்க்கிறார். மோட்சஸ்தானம் 12 வீடு, மனதில் நிம்மதி ஏற்படும். வெளிநாடு பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் உள்ளிட்ட சுப விரய செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் உற்சாகமும் நிம்மதியும் ஏற்படும். 2 வீடு குடும்பஸ்தானம், தனஸ்தானம் வாக்குஸ்தானம், கையில் பணம் அபரிமிதமாக புரளும். 4 வீட்டினை குரு பார்ப்பதால் சொந்தமாக வீடு வாங்கலாம். அதற்கான காலகட்டம் வந்துவிட்டது. வண்டி வாகனம் வாங்கலாம். இந்த அதிசார குரு பயிற்சி சந்தோஷம் தரும் குரு பயிற்சியாக அமைந்துள்ளது. இதுவரை 7 வீட்டில் இருந்த குரு பகவான் தற்போது 8 வீட்டில் அதிசாரமாகவும் வக்ரமாகவும் அமர்ந்து பலன்களை தரப்போகிறார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். அதன்படி குரு பகவான் தன்னுடைய அதிசார காலத்தில் உங்களுக்கு பல வகைகளிலும் நற்பலன்களையே தரவிருக்கிறார்.
தடைகளை தகர்த்து முன்னேறுவீர்கள். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். ஆனாலும் எந்த ஒரு விஷயத்திலும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12 வீட்டை பார்ப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். அதே நேரம் அவருடைய பார்வை தன குடும்பஸ்தானத்துக்கும் ஏற்படுவதால் செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கிடைத்து விடும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரும். அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு கனிந்து வரும். அலுவலக பணியின் காரணமாக சிலருக்கு வெளிநாடு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். தேவையான வங்கி கடன் உதவி கிடைக்கும். மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த அதிசார பயிற்சியால் சுப விரயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8 வீடான மறைவு ஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு உள்ளது. பணமழையில் நனைய போகிறீர்கள். சொந்த வீடு வாங்கும் யோகம் இருக்கிறது. வெளிநாட்டிற்கு பயணம் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் அதிகம் வரும். உங்களின் பிள்ளைகளால் புகழ் வந்து சேரும். வாழ்க்கை துணைவியின் மூலம் அதிக நன்மையை பெறப்போகிறீர்கள். மிதுன ராசிக்கு குரு 8 இடத்தில் நீசபங்க ராஜயோகம் பெறுவார். இந்நிலையை மிக நன்று என்று கூற இயலவில்லை. தொழில், இல்வாழ்க்கை, வேலை இவற்றில் ஏற்பட போகும் பெரும் விபரீதங்கள் தடுக்கப்படும் என்ற அளவில் இதன் பலனை கூறலாம். மற்றபடி விசேஷ பலன்கள் இல்லை. சிலர் புது வியாபாரம் தொடங்குவர். சிலர் தங்கள் தொழிலில் புது பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்வர். சிலரின் வாழ்க்கை துணைக்கு உடல்நலக்கேடு உண்டாகக்கூடும். சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் மனப்பிணக்கு வரும். சிலரோ பங்குதாரர்களிடம் பிரிவு ஏற்படுத்துவர். யாருக்கும் தெரியாமல் சேர்த்து வைத்த பணத்தை பற்றி பிரச்சனை ஏற்படும். உங்களை சந்திக்கும் நபர்களால் இடையூறு ஏற்படும். உங்கள் தொழில், வேலையில் 3 நபர்களால் தொல்லை உண்டு. கவனம் தேவை. மிதுன ராசிக்கு இருந்த இடத்தில் சேர்ந்த கிரகங்கள் சரியில்லை. பார்க்கும் இடமாவது நல்ல பலனை கொடுக்க வேண்டுமே. எனவே குரு பார்வையால் நீங்கள் நினைத்தது ஓரளவாவது நிறைவேறும். மலையளவு லாபம் இல்லாவிட்டாலும் மரமளவு லாபமாவது கிடைக்கும். 5 to 2 பழுதில்லை என்ற கணக்கில் லாபம் வரும். மூத்த சகோதர உதவி கிடைக்கும். சிலருக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புள்ளது. சமையல் கலைஞர்கள் நிறைய வேலை கிடைக்க பெறுவார்கள். உங்கள் தொழிலில் இந்த வருடம் சற்று இடர்பாடு ஏற்படும் காலத்தில் உங்கள் நபர்கள், நலம் விரும்பிகள், ஆதரவாளர்கள் மனமுவந்து உதவுவர். குரு பார்வை அவர்களினால் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டச் செய்யும். மிதுன ராசிக்காரர்கள் ஏதேனும் தேர்தலில் நின்றால் சுமாரான வெற்றி கிடைக்கும். மறுமணம் செய்ய காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடும். இப்போது வரும் குரு பார்வை அதனை ஒழுங்குபடுத்தும். ஒரு வகுப்பில் கண்டபடி கத்தி ஆட்டம் போட்ட குழந்தைகளை ஆசிரியர் வந்து ஒரு அதட்டல் போட்டவுடன் வகுப்பே அமைதியாகிவிடும். அதுபோல சனி கேது பார்வையால் ராகு இருப்பில் கண்டபடி அலைப்பாய்ந்து கொண்டிருந்த மிதுன ராசியினர் குரு பார்வை பட்டவுடன் அமைதியாகிவிடுவர். ஒரு பாதுகாப்பையும் உணர்வர். வெளிநாடு விஷயங்கள் சீராகும். இனி மிதுன ராசியினர் ஒரு மாற்றம் காண்பார்கள். இறுக்கமான நிலையிலிருந்து தெளிவான நிலைக்கு வருவர். சனி கேதுவுடன் குருவுடன் சேர்ந்து பார்ப்பதால் சற்று குழப்பம் ஏற்பட்டாலும் உடனே அதற்குரிய தீர்வையும் கண்டுபிடித்து விடுவர். இது குரு பார்வையின் பலனாகும். இளைய சகோதர உதவி கிடைக்கும். சில மிதுன ராசி குழந்தைகளுக்கு இளைய சகோதரம் ஏற்பட வாய்ப்புண்டு. தகவல் தொடர்பு துறையினர் ஏற்றம் காண்பர். 1 to 2 கைபேசி வாங்கி மகிழ்வீர்கள். நிறைய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். நல்ல நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள். வீடு விற்கும் எண்ணம் இருந்தால் நல்ல விலைக்கு விற்கும். அரசு செய்தி தொடர்பு துறையினர் நன்மை கிடைக்க பெறுவர். சிலர் தங்களது சந்தேக புத்தியினால் தாங்களும் குழம்பி மனவாழ்வையும் குழப்புவர். இவர்களது மன தடுமாற்றம் வியாபாரத்தில் மோசமான விளைவை எதிரொலிக்கும். ஒரு சில கணவன் அல்லது மனைவிக்கு உடல்நலம் கெடும் அல்லது சிறு சிராய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் சில சமயம் அன்பும் சில சமயம் அடிப்பிடி சண்டையும் வரும். சிலருக்கு வெளிநாடு சம்பந்த வேலை கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் இடையே உங்கள் வாழ்க்கை துணை சண்டை இழுத்து விடுவார். உங்கள் தொழில், வேலையில் ஏதாவது செய்து முன்னிலைக்கு கொண்டு வந்து விடுவீர்கள். எதையும் பெரும்போக்காக செய்வீர்கள். சில வேலைகளை கௌரவத்துக்காக செய்வீர்கள். தன்வந்திரி, வசிஷ்டர், வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள சித்தரை வணங்கவும்.
நேயர்களே, உங்கள் ராசிக்கான அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.